Hi friends, புதிய பாதை சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்திலே bell icon இருக்கு, அதை click பண்ணுங்க for more updates. நீரின்று அமையாது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அண்டத்திலே இருப்பதான் பிண்டத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன காற்று? காற்றுங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை காற்றுனா மனுஷனால் இருக்க முடியாது. இப்போதுனா காற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. தென்றல் காற்று அப்படின்னு சொல்லும்பொழுதே நமக்கு வந்து அந்த உணர்வு மகிழ்ச்சியை தரும். சூறாவளி காற்றுனும் போதே கொஞ்சம் முகத்தை சுழிப்போம். இது வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்த காற்று. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆக்சிஜனை நம்ம எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம். ஆனால் தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுறதுனால தான் நம்ம காடுகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்தால் கூட இந்த பீரியடில் நம்ம கண்டிப்பாக அதை உணரணும். இந்த ஆக்சிஜன்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அது தாங்க நமக்கு உயிரே. அந்த மூச்சு திணல் வர்றதுக்கு காரணமே ஆக்சிஜன் நமக்கு போதிய அளவுக்கு நம்ம உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து இல்லாததுனால தான். இந்த காற்று வந்து மாசுபடுத்தாமல் இருக்கணும். இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிற பிளான்ட்ஸ் இருக்குது, அதையே வளர்க்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த காற்றை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். நர்சரி போகும்போது சொல்கிறாங்க காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு செடி இருக்குது, அதே மாதிரி ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கும் சில செடிகள் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து வாங்கி வீட்டில் வளர்க்கலாங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். வீட்டில் வந்து மற்றதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கலாம், காற்றை சுத்தமாக வச்சுக்கிறது யாராவது நம்ம நினச்சி பார்த்துமா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். எப்படின்னா இந்த பிளான்ட் வளர்க்குறதுனால ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் த ஏர், நைட்டில் ஆக்சிஜனை வெளிவிடுறதுக்கு நிறைய தாவரங்கள் இருக்குது. அதை நம்ம வளர்த்தனா வீட்டில் சுகமாக வந்து சுகாதாரத்தோடு இருக்கணும். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம், ஆனால் நம்ம பெட்ரூம்லேயோ நம்ம வந்து ஹால்லையோ இல்லை டைனிங் ரூம்லேயோ நமக்கு காற்றினுடைய அசுத்தங்கள் நமக்கு வந்து மறந்து போயிடும். மறந்து போயிடலை, அவேர்னஸ் அது வர்றதில்லை. அதனால் இந்த தாவரங்கள் வளர்க்குறதுனால நம்ம வந்து இந்த நல்ல சுவாசிக்கிற காற்றையும் பெற்று இதுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் இதை பற்றி ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறதுனா கேட்கலாம். அதுக்கு உண்டான சயின்டிஸ்ட் இருக்காங்க, அதுக்கு உண்டான அக்ரிகல்ச்சரிஸ்ட்டும் நமக்கு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இந்த அட்வைஸை கேட்டு ஒரு நாளைக்கு நாம் அவங்கக்கிட்ட வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். அது எந்தெந்த செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாம் கூட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு படித்தவங்க இப்போ பேங்க் எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு கொடுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம செய்யலாங்க. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இங்கே ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்காக காற்றை மட்டும் சுத்தப்படுத்தணும், ஆனால் வெளியே இருக்கிற காற்றை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும். நம்ம உள்ளே இருக்கிற காற்றை நம்ம தானே பார்த்துக்கணும். ஒரு சின்ன சின்ன நாட்டுக்கு நன்மையும் வீட்டுக்கு நன்மையும் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி.